இது நம்ம வாசல் நாளும் கதை போம் நாளும் அன்புக்குரிய சகோதரர்களே நபிகள் நாயகம் அவர்களை போல அவர்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 100,000 அதிகமான இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த உலகத்திற்கு இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் 100,000 மேல வந்திருக்காங்க அப்படினு சொல்லப்படுகிறது முதல் மனிதரும் முதல் இறை தூதருமே ஆதாம் சொல்றோம் இல்லையா ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் ஆதாம் ஏவாள்னு சொல்றாங்க இல்லையா கிறிஸ்தவ சகோதரர்கள் அந்த முதல் மனிதர் அல்லது முதல் இறை தூதர் அதிலிருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நோவான்னு சொல்லக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இதுபோல கிட்டத்தட்ட உலகத்திற்கு 100,000 அதிகமான இறை தூதர்கள் வந்திருக்காங்க அவர்கள் அவ்வளவு பேருடைய அழைப்பு என்னன்னு சொன்னா இறைவன் ஒருவன் தான் அவனை வணங்குங்கள் என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய அழைப்பாக இருந்திருக்கிறது ஒவ்வொரு இறை தூதர்களுக்கு சில அற்புதங்களை இறைவன் கொடுத்திருக்கின்றான் அது எதுக்குன்னு சொன்னா மக்கள் வந்து அதை பார்த்து இது வந்து இறைவனுடைய வல்லமை இது இறைவனுடைய ஆற்றல் இறைவனுடைய சக்தியை கொண்டுதான் இதை அவர் செய்கிறார் என்பதாக மக்கள் புரிந்து கொள்வதற்காகவும் இறைவனுடைய வல்லமை தெரிந்து கொள்வதற்காகவும் அந்த இறைவனுடைய மார்க்கத்தின் பக்கம் வருவதற்காகவும் இந்த அற்புதங்கள் ஃபிரௌன் மன்னனுக்கு முன்னாடி போய் இறைவனுடைய செய்தியை சொல்றாரு அப்போ அவன் இந்த அற்புதத்தை செஞ்சு காட்டுறாரு செஞ்சு காட்டும்போது சரி இது வந்து நீ வந்து மந்திரவாதி ஆகிட்ட மந்திரவாதி அதனால எங்கள் நாட்டிலையும் இதை விட பிரபலமான மந்திரவாதிகள்லாம் இருக்காங்க அவங்கள வரவழைச்சி நாங்கள் வந்து உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுறோம் பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சம்பவத்தை நடக்குது ஒரு பண்டிகை நாளில் வச்சுக்கோன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த பண்டிகை நாளில் அந்த மந்திரவாதிகள்லாம் ஒன்றா சேர்றாங்க சேர்ந்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மோசஸ் அவர்கள் தன்னுடைய கைத்தடியை தூக்கி போடுறார் இது வந்து அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் முன்னாடி வந்தது அந்த படத்தை பார்த்தவங்க பார்த்துருக்கலாம் அதில் இதே சம்பவம் வர்றதையும் பார்க்கலாம் ஸோ இது வந்து குரானில் சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் இந்த நிகழ்வு வரலாற்று நிகழ்வு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் குரானில் விவரிக்கப்படுகிறது அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் அந்த மந்திரவாதிகளை பார்த்து கேட்குறாரு நீங்கள் போடுறீங்களா நாங்கள் போடட்டுமான்னு சொல்லி கேட்குறாரு அந்த பொருள்களை அப்போ மந்திரவாதிங்க தான் முதல்ல போடுறாங்க முதல்ல போட்டவுடனே அவங்க கையிலேருந்து தூக்கி போடப்பட்ட கைத்தடி கயிறுங்க அதெல்லாம் அப்படியே பாம்பாக உருவாகி இவரை நோக்கி வேகமாக நகர்ந்து வருது அப்போ இவர் கொஞ்சம் பயந்துடுறார் ஏன்னா இவர் இறை மனிதருங்கிற ரீதியில் இவ்வளோ பாம்புகள் ஒன்றா சேர்ந்து வரும்போது இவர் பயந்துடுறாரு அப்போ இறைவன் சொல்கிறார் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் உங்களுடைய கைத்தடியை போடுங்க நீங்கள் தான் மேலே உங்குவீங்க நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள்னு சொல்லி இறைவன் வந்து ஆறுதலை சொல்லிவிட்டு அவருடைய கையில் இருந்த கைத்தடியை தூக்கி போட சொல்லி சொல்லலாம் அப்போ அவர் தூக்கி போடுறாரு போட்ட உடனே அது வந்து இது எல்லாவற்றையும் விட பெரிய பாம்பாக மாறி அவர்கள் போட்டு வச்சிருந்த அந்த மந்திரத்தினால் ஏற்பட்டிருந்த அந்த பாம்புகளை எல்லாம் விழுங்கிடுது இப்போது இதை பார்த்த உடனே இந்த இதை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் வந்து 3 பிரிவாக சொல்லலாம் ஒன்று வந்து பொதுமக்கள் பொதுமக்களில் தான் அந்த மன்னனும் கூட வர்றார் மன்னனும் கூட அரசனாக இருந்தாலும் கூட பொதுமக்கள்ங்கிற ஒரு குழுவில் தான் வருவார் ஏன்னு சொன்னால் அடுத்தது மந்திரவாதிகள் இந்த மந்திரவாதிகள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு தன்னுடைய மந்திரத்தை பற்றி தெரியும் ஸோ இந்த மந்திரத்தை பற்றி தெரியாத பொதுமக்கள் இன்னொன்று வந்து மந்திரவாதிகள் இன்னொன்று வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவரை பின்பற்றக்கூடிய மக்களும் இந்த 3 குழுவுக்கும் இடையில் 2 பேருக்கு இடையில் ஒரே மாதிரியே தோற்றம் ஏன்னு சொன்னால் பொதுமக்களும் சரி இவர்களும் சரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட இருக்கக்கூடிய மக்களும் சரி இப்போ கைத்தடி போட்டார் பாம்பா மாறிச்சு அவங்களும் போட்டாங்க பாம்பா மாறிச்சு இவ்வளோ தான் தெரியும் ஆனால் இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு அந்த இவர்கள் எல்லாம் யார் அந்த மந்திரவாதிகள் எல்லாம் உடனடியாக சஜிதாவில் விழுந்தாங்க அதாவது தரையில் விழுந்து வணங்கி நாங்கள் வந்து மூசாவுடைய
ஹாரூனுடைய அவரும் அவருடைய சகோதரர் அவரும் இறைத்தூதராக அனுப்பப்பட்டவர். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இறைத்தூதர்களாக இருந்தாங்க. ஸோ மூசாவுடைய ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி சஜிதாவில் விழுந்து இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ இந்த மன்னன் பார்த்தா, ஏ நீ வந்து இவங்களோட பெரிய மந்திரவாதியாக இருக்க, ஸோ நீ தான் இவருக்கு இவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தா போல இருக்கு, அதனால் நீ இவங்களை விட பெரிய மந்திரவாதியாக இருக்க, இவ்வளோ தான் அவருடைய பார்வை. அவன் மேற்கொண்டு சொல்கிறான், இந்த மந்திரவாதிகளை பார்த்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவரை ஏற்றுக்குவீங்களா, அதனால் நான் உங்களை வந்து மார்கை மார்கால் வாங்குவேன், சிலுவையில் அரைஞ்சி கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நாங்கள் வந்து இறைவனுடைய வல்லமையை புரிந்து கொண்டோம், அதனால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோன்னு சொன்னாங்க. இதே மந்திரவாதிகள் தான் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கேட்டாங்க, நாங்கள் வெற்றி பெற்றுட்டா நீங்கள் என்ன கொடுப்ப, நான் வந்து இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் நாட்டில் பாதியை கொடுப்பேன் இப்படியெல்லாம் கூட அவர் சொல்கிறார். ஆனால் நடந்தது என்னன்னு சொன்னால், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட கைத்தடி பாம்பாக மாறி அவங்க போட்ட எல்லாத்தையும் சேர்த்து விளங்கிடுச்சு. இப்போ இந்த இடத்துல விளக்கம் சொல்லும்போது சொல்கிறாங்க, மந்திரவாதிகளுக்கு வந்து அவங்க என்ன பொருள் போடுறாங்களோ அந்த பொருள் தான் அவங்களுடைய கண்ணுக்கு தெரியும். இப்போ அவங்க கைத்தடியை போட்டாங்கன்னா அவங்க கண்ணுக்கு கைத்தடியாக தான் தெரியும், பொதுமக்களுக்கு தான் அது வந்து பாம்பாக தெரியும். மந்திர வித்தைன்னு சொல்லுவாங்க, கண்கட்டி வித்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது ஒரு ஒரு விஷயம். அப்போ மந்திரவாதிகளுக்கு அவங்க போட்ட கைத்தடி கயிறு இதெல்லாம் அவங்க போட்ட பொருளாகத்தான் தெரிந்தது. பொதுமக்களை பொறுத்தளவுக்கு அல்லது மன்னனை பொறுத்தளவுக்கு இவங்களும் போட்டாங்க கயிறாக பாம்பா மாறிச்சு, அவரும் போட்டார் பாம்பா மாறிச்சு, ரெண்டும் இது அதை விழுங்கிருச்சு. அப்போ இவரை விட அவர் பெரிய மந்திரவாதி, இந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு யோசிக்க முடிஞ்சது. ஆனால் மந்திரவாதிகளை பொறுத்தளவுக்கு அவங்க போட்ட கைத்தடி அவங்க போட்ட கயிறெல்லாம் கயிறாகவே தெரிஞ்சது, கைத்தடியாகவே தெரிஞ்சது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட கைத்தடி அவர்கள் கண்ணுக்கும் பாம்பாக தெரிந்தது, அவர்கள் கண்ணுக்கு கைத்தடியாக தெரியவில்லை. அப்போ தான் அவங்க என்ன செஞ்சாங்க, இது வந்து மந்திர வித்தை இல்லை, மந்திர வித்தையாக இருந்திருந்தால் நம்ம கண்ணுக்கும் அது கைத்தடியாக தான் தெரிஞ்சிருக்கணும், இது உண்மையிலேயே பாம்பாக தெரிஞ்சது, அதனால் இது வந்து இறைவனுடைய வல்லமை தானே தவிர மந்திர வித்தை இல்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவாக புரிந்து கொண்டார்கள். அதனால் இறைவனை வல்லமையை ஏற்றுக்கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள், அதனால் இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இவன் மன்னன் வந்து என்ன சொல்லி பார்த்தா, நான் வந்து உன்னை கொள்ளுவேன் சொல்லி பார்த்தா, அது நீ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இவர்கள் உண்மையான இறைவனை, இறைவனுடைய சக்தியை, இறைவனுடைய வல்லமையை, ஆற்றலை புரிந்து கொண்டதனால் அவனுக்கு நாங்கள் பயப்படுறோம், உனக்கு நாங்கள் பயப்படலை, நீ எங்களை தான் எடுக்க முடியுமே தவிர, ஆனால் இறைவனுடைய வல்லமையை நாங்கள் நேரடியாக பார்த்து கொண்டோம், புரிந்து கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம், அதனால் இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அதாவது மூசாவுடைய ஆரோனுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு தெரியக்கூடிய படிப்பினை என்னன்னு சொன்னால், இந்த இறைத்தூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாமே இறைவனால் கொடுக்கக்கூடிய ஆற்றல்கள், வல்லமைகள், அற்புதங்கள். அதில் வந்து இவர்களுடைய தனிப்பட்ட ஆற்றலுக்கோ திறமைக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை. அதேபோல் மந்திர வித்தை, மந்திர மாயம் போன்ற விஷயங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இது இறைவனால் கொடுக்கப்பட்டது, இறைவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு அது நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இறைவனுடைய வல்லமையை இது போன்ற சம்பவங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய ஆற்றலை புரிந்து கொண்டு நாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம். நன்றி.